ஹாய், ஹலோ, வணக்கம். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப சூப்பரா இருக்கோம். இல்ல, நாங்க ரொம்ப அழுக்கா இருக்கோம். இன்னும் நாங்க குடிக்கல. ஓகே கைஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் ஆயுத பூஜை வீடியோ தான். இன்னைக்கு நம்ம வீட்டுல என்னென்ன பண்ண போறோம், என்னென்ன ஆயுதங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்கு, நம்ம கிட்ட என்னென்ன ஆயுதங்கள்லாம் இருக்கு, எல்லா ஆயுதத்துக்கும் பொட்டு வச்சு பூ வச்சு நல்லா சாமி கும்பிட்டு இன்னைக்கு வந்து பயங்கரமா ஆயுத பூஜை விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். ஓகே, சூப்பர். இன்னைக்கு அதை தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போது நாங்கள் வந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். வெளியே போயிட்டு அந்த பூஜை சாமான்லாம் வாங்கிட்டு வரணும். இப்போ அதுக்காக தான் நானும் ஆதிரெல்லாம் கிளம்பியிருக்கேன். அவங்கலாம் வெளியில் வெளியில் போகிறாங்க. நான் வந்து வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். எங்கேப்பா போகிறீங்க? சீக்கிரம் கிளம்புறாங்களா? ஓ, சீக்கிரம் கிளம்பணுமா? ஓகே கைஸ், இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, செம்ம ஃபன்னா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அம்மாக்கு கண்ணில் தூசி விழுந்துச்சுப்பா. ஊதி விடுப்பா. பறந்து போயிடுச்சு. ஓகே ஆதிரா, போலாமா? போலாமா. நல்லா பேசு. யாரு பேசுற? நல்லா இருக்கீங்களான்னு கேளு. அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. நல்லா இருக்கீங்களான்னு கேளு. நல்லா இருக்காங்க. சாப்பிட்டீங்களா? எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கைஸ், நம்ம வந்து இப்போ வந்து ஆடிக்கு ஒருக்கா அம்மாவாசைக்கு ஒருக்கா வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஸோ யாரும் வந்து எங்களை தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் பழைய மாதிரியே ரெகுலராக வீடியோ போட்டுறோம். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் நடுவில் வந்து ட்ராக் மாறினதுனால ஆள் பற்றாக்குறையினால நம்ம வந்து எல்லாமே நம்மளே பார்க்குற மாதிரியானதுனால இந்த வீடியோ எடிட் பண்ணாது, வீடியோ அப்லோட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து விஜயதசமி ஆயுத பூஜை சாமியை நல்லபடியாக கும்பிட்டுட்டு வீடியோஸ் ரெகுலராக போடுறோம். ஓகே கைஸ், நம்மளோட வண்டி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இங்கே காஞ்சிபுரத்துலலாம் பயங்கர மழை, சரியான மழை. ஸோ அதனால் வண்டியை கழுவலை, மழையே கழுவிருச்சு, வர்ண பகவானே கழுவிட்டார். அதே மாதிரி தான் காருமே சரி. காரும் பார்த்தீங்கன்னா மழையில் நனைஞ்சு நீட்டாக தான் இருக்குது. நான் ஆல்ரெடி வாட்டர் வாஷ் பண்ணதுனால நீட்டாக தான் இருக்குது. இப்போயும் நீட்டாக தான் இருக்குது. அப்படியே பொட்டு வச்சுட்டு நம்ம சாமியை கும்பிட்டுருலாம். வரைக்கும் உன் கையால் வண்டியை கழுவணும், காரை கழுவணுன்ற எண்ணமே வரல. வர்ண பகவான் தலையில் தூக்கி போட்டு எனக்காக கடவுளே கழுவிட்டார். மரியாதையாக ஒரு தண்ணியை ஊற்றி கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் போகலாமாப்பா. வா வா, செப்பல் போட்டு செப்பல் போட்டு, டக்குன்னு டைம் ஆகி போச்சு. அவா கால் பண்ணிருச்சு. வா, நீங்கள் எதுக்கு வந்த? என்ன பேயுது? மழை பெய்யுது. பிடிக்குமா? நல்லதான் வாங்கிக்கமா. காருக்கெல்லாம் போடுற மாதிரி இருக்கும். ஃபைனலி மணி இப்போ 3 ஆயிடுச்சு. நான் கிளம்புறப்போ 12:30 முடிஞ்சு. இப்போ மணி 3, 12:30, 1:30 தெரில, கரெக்டாக தெரில. பார்த்தீங்கன்னா எல்லாமே வாங்கிட்டு வந்துருச்சு. ஆக்சுவலாக நமக்கு வந்து கொரியர் அனுப்புறதுக்கு கவரு, இது ஒரு வெடி பாக்ஸ் வந்துருந்துச்சு. ஐயோ, இது ஒன்றும் இல்லைப்பா, இது வந்து மேகி, அது மாதிரி க்ளாசரி. இப்படி இருங்க, எனக்கு மூச்சு வாங்கிக்கிறேன். முதல்ல மூச்சு ரொம்ப வாங்குது. எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு தேவையானது அரிசி முட்டை எல்லாமே ஃபைனலி முடிஞ்சு. நம்ம முடிஞ்சா? அப்பா முடிஞ்சிச்சுடா. வெறும் 3 பிள்ளைங்க. எங்க அந்த மூக்குனாலே நடக்கிறது தானே? அவன் கிடக்க அங்க. இது இவன் வேற. சரி சரி கைஸ், இந்த 3-4 நாய்க்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உடம்பு சரியில்லாமல் இருந்துருச்சு. நாங்கள் தான் இந்த மருந்து கொடுத்து காப்பாற்றின, உயிர் பிழைக்க வச்சுருந்தோம். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. எல்லாம் என்னப்பா? ஜாமான் தான் எடுத்துகிட்டு வந்துட்டோமே. வா வா, போதும். ஜாமான் எடுத்துகிட்டு வந்தாச்சு. எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு எண்ணி பாரு. எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு எண்ணி பாரு. இருக்கா? கரெக்டாக இருக்கான்னு பாரு. என்னது அது? ரப்பர் இல்லை, ரப்பர். என்னப்பா பண்ணுற?
நல்லா இருக்கா? இங்க பாரு இங்க பாரு. வந்து 6:30 ஆக போகுது. நாங்கள் என்ன சாமி கும்பிடல, சாமி மாலையாறு. இன்னைக்கு ஆயுத பூஜைக்காண்டி ஸ்பெஷலாக ஒரு சில ஸ்டிக்கர்ஸ்லாம் ஃபோட்டோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவான என்னென்ன ஸ்டிக்கர் போட போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டினேன். இது வந்து சூப்பர்மேன் ஸ்டிக்கர். ஆக்சுவலாக சூப்பர்மேன் ஸ்டிக்கர் வந்து இப்படி வச்சு போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே நம்ம செஸ்டில் இருக்கிற மாதிரி வரும். கை பிக்சர், அதாவது நம்ம உடம்பே ஒரு கை வந்து பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும். அடுத்தது ஒரு சூப்பரான ஸ்டிக்கர், அது வந்து காட்டணும்னா வந்து சஸ்பென்ஸ் உடைஞ்சிரும். நம்ம கை இருந்து தருவேன்னு பிடிச்சிட்டே இருக்கேன். இங்க பாருங்க, ஆதி கிளம்பிட்டா. ஹாய் அங்க வந்து பாரு. ஹாய் செல்வா. ஆயுத பூஜை. ஹாப்பி ஆயுத பூஜை செல்லு. சரி ஓகே, கண்ணாடி போட்டுக்கோ மாசா. கேமரா பார்ப்பா. அலப்பறா கிளப்பறா. ஓகே கைஸ், இனிமேல் வந்து நம்ம ஒரே ஒரு ஒரு டிஷர்ட் இல்லாட்டி ரெண்டு டிஷர்ட்ல வந்து பிரிண்ட் பண்ணிட்டு நம்ம அடுத்தது வேலையை பார்ப்போம். என்ன பெனிஃபிட் அப்படின்னா, எனக்கு நினைச்ச டிஷர்ட் எல்லாமே நானே பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாகவே நான் வந்து இந்த கிளாத்திங்லாம் எனக்குலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். எனக்கு ஏதாவது ஒரு டிஷர்ட் நான் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு பிடிச்சிச்சுன்னா நான் அதை வாங்கிடுவேன். இப்போ என்னன்னா, நம்மளே பிரிண்ட் பண்ணிக்கிறதுனால இந்த டிஷர்ட்டா தூக்கு, இந்த டிஷர்ட் இந்த டிஷர்ட்லாம் பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெயின்போ டிஷர்ட், ரெயின்போ கலர். இது லைட் அடிச்சிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஜொலிக்கும். இது அடிச்சு காட்டவா? காட்டு பாத்தீங்களா, சொன்னேன்ல லைட் அடிச்சு அப்படியே ஜொலிக்கும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் நம்மகிட்ட கேட்டாங்க, ப்ரோ இந்த மாதிரி பின்னாடி விங்ஸ் மாதிரி வச்சு எனக்கு இந்த மாதிரி ஜொலிக்கணும் ப்ரோ அப்படின்னாங்க. சரி, ஏதோ எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் ஃபஸ்ட்டு எந்த விஷயம் பண்ணாலும் பிளான் பண்ணி செய்யணுங்கிற மாதிரி ஃபஸ்ட் நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான், ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் இப்படி பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு அர்ஜுன் அடிச்சு. எல்லாரும் நம்பிட்டீங்களா? நம்பிட்டோம். ஏய் நிஜமாதான். சரிடா செல்லம், சூப்பராக இருக்குடா. தேங்க்ஸ். டிஷர்ட்ல இப்படி ஒட்டினோம் அப்படின்னா நம்ம வயிற்றையே இப்படி பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு இமேஜின்ல எடுத்தேன், எப்படி வரப்போகுது தெரியல. என்ன மாதிரி இருக்க பசங்களுக்கு பிடிக்கும்? போ கிளம்பு. ஒரே ஒரு சாகடிச்சிருவேன். இப்போ வந்து நம்மளோட மிஷினுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் ஆயுத பூஜை. இப்போ ஃபஸ்ட்டாக ஆயுத பூஜைக்கு பொட்டு வச்சு ஒரு பக்தியை நம்ம வந்து கும்பிட போகிறோம். ஓகே, எல்லோரும் எங்களுக்காண்டி சேர்த்து வேண்டிக்கங்க. நாங்கள் நல்லா இன்னும் மேலும் மேலும் வளரணும், உங்களுக்கு சேவைகள் செய்யணும் அப்படின்னு. ஓகேவா? ஓகே கைஸ், சூப்பர் சூப்பர். பொட்டு வச்சாச்சு. நம்மளோட ஆயுத பூஜை எல்லா காரு அப்புறம் நம்ம மிஷினு எல்லாத்துக்குமே வந்து பொட்டு பூ வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம சாமி கும்பிட போகிறோம். சும்மா வை போதும். இந்த எப்படி இங்கே வை, இல்லாட்டி நம்பர் பிளேட்டை சொல்லி விட்டுரு. Guys, finally பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆயுத பூஜை சிறப்பா கொண்டாடி முடிச்சாச்சு. சாமி கும்பிட்டாச்சு, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி இருங்க, வரேன் ஒரே நிமிஷம், சவுண்டை மட்டும் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே கைஸ், இப்போ வந்து சாமி கும்பிட்டோம். நம்மளோட ஆயுதங்கள்லாம் எடுத்து வச்சு சாமி கும்பிட்டாச்சு. காரு, பைக்கு, அப்புறம் நம்ம மிஷினு, பர்ஸு, எல்லாமே அதே மாதிரி பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இந்த ஆயுத பூஜை போச்சு. ஆதிரா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், தூக்கம் வந்துடுச்சு, தூக்கம் வந்துடுச்சு, ஃபுல் டே தூங்கலை.
அதனால அவங்க அப்பாவோட ரவுண்டிங் தானடா. ஆமா, பைக்கு அதுக்கப்புறம் காரு ஃபுல்லாக ரவுண்டில் இருந்தாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு இப்போ தூக்கம் வந்ததுனால அரைகுறையாக சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஜூஜி வ்ளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச், பாய்.